ஆண்கள் நம்மளை பார்க்குற விதம், ஆண்கள் பெண்கள் வந்து நம்மளை பார்க்குற விதம். பெண்ணுனா என்ன? பொறுமையாக இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும், கேரிங், சப்போர்ட்டிவ், இந்த மாதிரி தான் பெண்களை ஒரு சித்திரம் படித்திருக்காங்க. ஆண் அப்படின்னா ஆண் அப்படின்னா டாமினன்ஸ், அசர்டிவ்னஸ் அப்படின்னு ஆண்களை இது படைத்தாங்க. இது வந்து மற்ற பெண்கள் மற்ற ஆண்கள் பெண்களை பார்க்கும் விதம். இதை ஒரு ஒரு டேட்டாவை நான் ஷேர் பண்ணுறேன், அதை எனக்கு தெரியல ஷேர் பண்ணாமான்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் டேட்டா. என்னோட அரசியல் நண்பர் ஒருத்தர், நான் முதல் முதல்ல அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே முதல் முதல் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன முதல் விஷயம், நம்ம அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டியா, ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் என்ன அப்படி, அப்புறம் எங்கே எத்தனை மணி 6 மணிக்கு நீ போயிடுவியா, உனக்கு வண்டி ஒன்று வந்துடுமா, இல்லை பக்கத்தில் இருக்க சென்னை போல போதுமா, இல்லை தூரமா, அதுன்னு உனக்கு சரிப்பட்டு வராதுமா. எனக்கு என்னடா ஸ்கூல் பசங்க ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருந்தது அரசியல் குள்ளே போகிறது. ஸோ எனக்கு ரொம்ப அவமான அசிங்கமாக இருந்தது. பட் இன்னொரு ஒன்று சொன்னார், அரசியலில் நாங்கள்லாம் ஈவினிங் வந்து பார்த்தி பண்ணுவோம், நீங்கள்லாம் நாடகத்தை பாருங்க அப்படின்னாரு. எனக்கு அதை விட ஷாக்கு. சரி, நான் சிரிச்சுட்டு எதுவும் சொல்லலை, இது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பெண்களை பார்த்துட்டு இதை இதற்காக இந்த எக்ஸாம்பிளை நான் சொன்னேன் உங்களுக்கு. கடைசியாக சில வார்த்தைகள், ஓகே, பயம், இது வந்து பெண்களுக்கான வார்த்தைகள். ஸோ இங்கே இருக்கிற பெண்கள் ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. நம்ம பேசிக் ரைட்ஸ் தான் வாங்கியிருக்கோம், வெறும் படிப்பும் வேலை. நம்ம லீடர்ஷிப் ரோல்ல இன்னும் வரல. இது ஆல் இந்தியா டீம், இந்த 4 விஷயத்தை பண்ணனா அட்லீஸ்ட் ஒரு 20% ஆஃப் த டைம் டெஃபினட்டா லீடர்ஷிப் ரோலுக்கு போயிடலாம். நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ லெட் மீ சீ, ஆஃப்டர் 10 இயர்ஸ் யூ வில் பீ சீயிங் மீ அஸ் எ லீடர் ஐ கெஸ். ஃபர்ஸ்ட் திங், பயம் நம்மோட முதல் எதிரி. இட் இஸ் அ டிசீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன், கேன்சர் போன்ற வியாதி. பெண்களுக்கு சிறு வயதுல இருந்து நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பேசாத, இந்த டோன்ல பேசாத, இங்க வக்காரு, அங்க வக்காரு, இப்படின்னு சொல்லி 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 நம்மள வளர்த்துட்டாங்க. இது என்ன ஆகுதுன்னா, உள்ள போய் உக்காந்துருக்கு, எந்த காரை பண்ண ஆரம்பிச்சாலும் ஒரு பயம் வந்து தொத்துக்குது. ஸோ இதை வந்து இன்னொன்று முக்கியமானது, இது உங்க அம்மா உங்களுக்கு பண்ணாங்க, உங்க அக்கா உங்களுக்கு கொடுத்தாங்க, உங்க புருஷன் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எமோஷன்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. நம்ம ஆண்கள் வந்து சார்ஜே நானே வசதியும் பிரம்பிச்சுருவேன் அவங்கள பார்த்த உடனே, என்னம்மா எவ்வளோ பேசுறது, அவன் இந்தியா இருக்கி அப்படின்னா, அப்பாப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த எமோஷன் பல டைம் பேசுவாங்க. அவர் இதுவே நம்ம கிட்ட பேசினா என்ன பண்ணலாம், ஆண்களோட இருக்கிறச்ச ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க. பி சைலண்ட் ஆர் யூ ஷுட் நோ ஹவு டு ரெகுலேட் யுவர் எமோஷன்ஸ். மூணாவது, டெசிஷன் எடுத்துட்டு ஒப்பீனியனை கேட்காதீங்க. எடுத்துட்டீங்களா, அதோட கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, அதில் வர எக்ஸ்பீரியன்ஸில் அடுத்த டெசிஷன் எடுக்க உதவும். கில்ட்டி அண்ட் ஃபியர் இஸ் ஒன் ஆஃப் தி, இது அடுத்த கேன்சர், பயத்துக்கு அப்புறம் அடுத்த வர கேன்சர் வந்து கில்ட்டி அண்ட் ஃபியர். கடைசியாக, ஆண்கள் பெண்களை பார்க்கும் விதத்தை மாற்றணும்னா முதல்ல நாம நம்மளை பார்க்குற விதத்தை மாற்றிக்கணும். நம்ம போய் ஆண்களை போய் நீங்கள்